வணக்கம்ங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி 1.5 ஏக்கர் வந்துருக்குது, பார்க்க போல வாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அரோபிந்தா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா மிக அருகாமையில் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்திருக்குதுங்க, பார்க்க போகிறோங்க. தாராபுரம் டு பழனி போகிற ரோடு அலங்கிய வழிங்க. நம்ம பூமி பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தாராபுரம் ஒரு 5 கிலோமீட்டரில் ஸ்கூல் வந்துடுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான வாட்டர் சோர்ஸ் ரிவர் பார்த்தீங்கன்னா, நம்ம ரிவர் கிராஸ் பண்ணித்தான் இந்த பூமிக்கு போகிறோங்க. இந்த பூமிக்கும் நம்ம ரிவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க. தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டரில் பூமி வந்துடுதுங்க. இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா மிக அருகாமையில் சூப்பரான அன்லிமிட்டோட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம வந்து ஒரு 1.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குது, பார்க்க போகிறோங்க. நம்ம தாராபுரத்துலேருந்து இந்த பூமிக்கு போக வரைக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பரான ஒரு பசுமையாக இருக்குங்க. நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் ஹில்ஸில் போனால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு லொக்கேஷன் வந்து இந்த அட்மாஸ்பியர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுங்க. சுற்றி வரம் ரெண்டு பக்கமே திறந்தோப்புங்க, ஏன்னா ஃபுல்லாமே அமராவதி பாசனங்க. தண்ணி அன்லிமிட்டட் இருக்கக்கூடிய ஏரியாங்க. நீங்கள் போர்லாம் போட்டால் ஒரு 100 அடி 150 அடி தண்ணி வந்துருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே. அப்படி தானுங்க. நான் பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பழனி ஓர ரோட்டில் போயிட்டுருக்குறேங்க. இப்போ அலங்கியத்துலேருந்து உள்ள லெஃப்ட் கட் பண்ணிட்டுங்க. இந்த பைபாஸ் ரோட்டுக்கும் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் உள்ளதாக வருங்க. நம்ம ஃபஸ்ட்டு பைபாஸ் ரோட்டிலேருந்து உள்ள கட்டாய் கட் ரோட்டில் போயிட்டுருக்குறேங்க. அங்கே போகிற பாதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஃபுல்லாகவே தோப்புங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாய பூமிங்க. வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் 1.5 ஏக்கர் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. இது தார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி to 1300 அடி வருங்க. உள்ளே பஞ்சாயத்து ரோட்லேயே இருக்குதுங்க. இப்போ வந்து தார் ரோட்டில் உள்ளே கட்டாயிட்டுங்க. பஞ்சாயத்து ரோட்லேயும் இந்த பூமி வந்துடுதுங்க. மண் தட பேஸ் தான், ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தார் ரோட் ஆயிருங்க. சூப்பரான பூமி வந்தாச்சுங்க. இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட்லேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 220 அடி வருங்க. ஃபுல்லாமே கிழக்கு பார்த்த பூமிங்க. ஃபுல்லாகவே பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே வந்துருங்க. பியூர் செம்மண் பூமிங்க. சுற்றி வர பென்சிங் போட்டிருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூமியில் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து பூமி வாங்கினா கிரையம் பண்ணுறது மட்டும்தானுங்க. உள்ளே வந்து தெளிவாக நீட்டாக பென்சிங் போட்டு பக்காவாக வந்து பூமி வச்சுக்கிறாங்க. பியூர் செம்மண் பூமிங்க. 1.5 ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. 1 ஏக்கர் பார்த்தீங்கன்னா 31 லட்சரூபா கேட்குறாங்க. 1.5 ஏக்கருக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 47 லட்சரூபா வருதுங்க. நெகோசியபிள் ப்ரைஸ் தானுங்க. இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேங்க. நீங்கள் கால் பண்ணிட்டு வந்து பூமி விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான பூமிங்க. ஒரு தாராபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டரில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ரெண்டே கையெழுத்துங்க. ரெண்டே பேர் கையெழுத்து போட முடிஞ்சது. சுற்றியும் பென்சிங் போட்டது வாஸ்து முறைப்படி. நம்மளுக்கு வந்து நம்ம தோட்டத்தொட்டியே பேக் சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, ஃபுல்லாமே தோப்பு தானுங்க. வாஸ்து முறைப்படி ஜலமோலை இழுத்து மாதிரி இருக்குதுங்க. டைமண்ட் பென்சிங் போட்டிருக்காங்க. பென்சிங்லாம் பக்காவாக வேலைப்பாடு முடிச்சுக்கிறாங்க. 1 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 47 லட்சரூபா கேட்குறாங்க. தாராபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டரில் இந்த பட்ஜெட்டில் பூமி வந்து கிடையாதுங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க, தாராபுரம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த பூமியில் தகவல் வேணால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. பூமி பிடிக்கும். லீகலெலாம் பக்காவாக 100 வருஷத்துக்கு லீகல் பார்த்து லீகலோடு இருக்குதுங்க பூமி. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு, விவசாயம் பண்ணுறக்கு, ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விலை ஏறக்கூடிய இடங்க. கால் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.